என்ன கமெண்ட்ங்க? அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அவங்க அப்பன் வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க, அவங்க அப்பன் வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கறோம். இந்த அப்பன் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா, அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், எப்பேற்பட்ட தமிழ். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூஸ் இன் ஹரி யார், பிளீஸ் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், லெட் மீ ஃபினிஷ். ஹி இஸ் ஆல்சோ யுவர் கொலீக், ஐ அம் ஆன்சரிங் ஹிம். அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன், அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்ப இன்னொரு உதாரணம் பாக்குறோம். மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையாக நான் கேட்குறது, நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர், இது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார், இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்தில் அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகளில் ஒரு நாகரிகம் வேண்டும். நான் என்ன அநாகரிகமாக பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறதே அப்படின்னு அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா இல்லை தெரியாம கேட்குறேன். இல்லை நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், நான் திருப்பி மாற்றிக்கிட்டேன். மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணால் சொல்லலாம்.